இன்னைக்கு ஒரு கீரை சாதம் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எங்கள் வீட்டில் கீரை செஞ்சால் எப்போவுமே தீரவே தீராது, பட் லாஸ்ட் ரெண்டு டைமாக இது மாதிரி ட்ரை பண்ணங்காட்டி எனக்கு பயங்கர ரிசல்ட் கிடச்சிது. ஸோ அதனால் நானும் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இந்த வீடியோ உங்களுக்காக போடுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான அண்ட் சிம்பிளான ஏதாவது ரெசிபிஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி காலையில் தான் மிளகாத கழுக்கீரை பறிச்சுட்டு வந்தேன் அப்படிங்கிறதுனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அதை வாட்டர் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாட்டரில் ரின்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கீரை பிடிக்காது, கீரை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லேயும் இருக்கும் அண்டு கீரை சாப்பிட்ட மாதிரியான ஒரு ஃபீலும் கொடுக்கும். ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு ரெசிபி இது. ஸோ நான் ட்ரை பண்ணி எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிது. கீரையை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு அது கூட ஒரு சின்ன சைஸ் இஞ்சியை துருவி எடுத்துக்கோங்க, மூணு பல் பூண்டு எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லாததுனால நான் வந்து பழுத்த மிளகாய் எடுத்துட்டேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த கீரை வந்து இந்த கன்சிஸ்டன்சி வர மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் தாளிப்பீங்கள்ல நார்மலாக அந்த மாதிரி தாளிக்கணும். ஸோ அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொரிஞ்சு வந்ததும் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நார்மலாக நம்ம தாளிக்கிற சாப்பாட்டுக்கு செய்வோம்ல, ஸோ அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை வந்து உள்ளே கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் மிளகாலாம் வந்து சேர்த்தலாம், உங்களுக்கு அது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுலாம். இதை வந்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும், இல்லைன்னா சீக்கிரமாக அடிப்பு அடிச்சிடும். ஸோ இந்த மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருக்கும்போது மேலே லைட்டாக லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ அது ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துடும். அந்த பிரிஞ்சு வர ஸ்டேஜில் தான் வந்து நீங்கள் உப்பு சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி உப்பு சேர்க்காதீங்க, ஏன்னா அப்படி உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா சாதத்துக்கு ரொம்ப அதிகமான உப்பாக போயிடும். ஸோ அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமும் கிளறிட்டே தான் இருக்கணும், இல்லைனா அடிப்பிடிச்சிடும். ஸோ அதை நல்லா கிளறி விட்டுட்டு அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் வந்து சாதமெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சாதமெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுருங்க. ஒரு குயிக்கான சிம்பிளான கீரை சாதம் ரெடி. இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டேஸ்டில் தான் இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து வாயில் புண்ணு இருக்குது, ரொம்ப தொண்டையெல்லாம் புண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது வந்து சீக்கிரமாக ஹெல்ப் பண்ணும். ரெண்டு டைம் இதை சாப்பிட்டாங்கன்னா போதும், வாயில் இருக்கக்கூடிய புண்ணு, தொண்டையில் இருக்கக்கூடிய புண்ணு, நாக்கில் வரக்கூடிய புண்ணு, இந்த புண்ணு எல்லாமே சீக்கிரமாக ஆறிடும். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் இந்த கீரை வந்து நார்மலாகவே நேச்சுரலாகவே இந்த புண்ணெல்லாம் குணப்படுத்தக்கூடியதுன்னு தெரியும். பட் நம்ம டெய்லி ரெகுலராக சேர்த்திட்டுருக்கிறதுக்கு சட்னி ஆட்டுறதுக்கு வணக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே டைம் ஆகும். பட் இப்படி செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி எல்லா கீரையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். கருவேப்பிலத்தில, கொத்தமல்லி, புதினா எல்லாத்துக்குமே இதே ஸ்டெப்ஸ் தான். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.